ஏரியா 51 அப்படிங்கிற இந்த ஏலியன் கதைகள் மொத்தமுமே பொருளாதார ரீதிக்காக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகளாக இதை பற்றி தான் நீங்கள் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏலியன் ஏரியா 51 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது முத முதல்ல யார் நமக்கு வெளி உலகத்துக்கு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாப் லசார் அப்படிங்கிறவர் 1989 தான் இதை பற்றியான அறிக்கைகள்லாம் வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 30 places இருக்குது. ஒவ்வொரு பிளேஸுமே ஒவ்வொரு விதமான இடங்கள். ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு தகவல் தொழில்நுட்பத்துக்குன்னு ஒரு தனி பிளேஸு, இன்னொன்று ஏலியன் பற்றியான விஷயங்களை சேகரிக்கிறதுக்கான ஒரு பிளேஸுன்னு கிட்டத்தட்ட ஒரு 30 places இந்த ஏரியா 51 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஏரியா 51 சுற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42 kilometers தூரம் வரைக்குமே வந்து மக்களினுடைய பார்வைக்கு அந்த பிளேஸ் இருக்காதான். ஒரு 42 kilometers தள்ளி தான் பைனாகுலர் வச்சு தான் அந்த பிளேஸை பார்க்குற மாதிரியான ஒரு பிளேஸாக அமைச்சிருந்திருக்காங்க. இதை பற்றி நிறைய டீட்டெயில் பேசினாங்க. முதல்ல இந்த ஏரியா 51 என்னென்னலாம் பேசினாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஏலியன்ஸினுடைய பறக்கும் தட்டுகள் இந்த பகுதிக்கு வந்து போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஏலியன்ஸ் அவங்க பிடிச்சி அந்த ஒரு பறக்கும் தட்டை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்தது, ஏலியன் படுத்துட்டுருக்கா மாதிரியும் சுற்றி வந்து டாக்டர்ஸ் நின்று அதை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்துச்சு. ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, ஏலியன்ஸ் அந்த பகுதிக்கு வந்து அந்த இடத்துல இருந்து ஓடுற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து மக்கள் யூடியூப்பில் வந்து போட ஆரம்பித்தாங்க. இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபார்மருடைய ஒரு லேண்டு, அந்த இடத்துல ஒரு பெரிய பலூன் ஒன்று வெடிச்சு போன ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து நார்மலா வந்து பூலோகத்தில் யாரும் ரெடி பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஏலியன்ஸ் தான் இதை கொண்டு வந்திருக்கோம், அவங்களுடைய ஸ்பேஸ் ஷிப்பை வந்து நிறுத்துறதுக்காக அந்த பலூன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. உடனே என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து அதை உடனே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி யாரும் பேசவே இல்லை, அதை நிறுத்திட்டாங்க. இன்னொரு புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு கால் ஒன்று வருது. அந்த காலில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏரியா 51 நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இங்கே ஒரு தகுந்த பாதுகாப்பு இல்லை, எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை அப்படி சொல்லிட்டே இருக்காரு. டக்குன்னு ஃபோன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் மறுபடியும் பரபரப்பாக அந்த விஷயத்தை பேசுகிறாங்க. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பறக்கும் தட்டுகளை பற்றியும் இந்த பறக்கும் தட்டுகளிலிருந்து ஏலியன்ஸ் வராங்க, பூமியோட கம்யூனிகேஷன் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. 2003 பார்த்தீங்கன்னா பாப் லசார்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமத்தை பற்றி சொல்லியிருந்தார், அதாவது ஆன்டி கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதே மாதிரி ஒரு தனிமம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனிமத்தை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது 2003 தான் அப்படி ஒரு தனிமம் இருக்கதே கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது வந்து பயங்கரம் மறுபடியும் ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இவர் சொல்லியிருந்தார், இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஏலியன் பற்றிய தகவல்கள்ன்றது அதிகமாச்சு. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும், இது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 அமெரிக்கா கவர்மெண்ட் சேட்டலைட்டை விண்ணில் ஏவுறதுக்கு அவங்க பண்ண டேட்லாம் பார்த்தீங்கன்னா 1984 கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சேட்டலைட்டுன்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 5 வருஷம் கழிச்சு தான் ஏரியா 51 ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வராங்க. இப்போ நல்லா நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சா நமக்கு தெரியும், இவங்க எல்லாமே முதல்ல வந்து ஏலியன் இருக்கிறதா சொல்லுவாங்க, உடனே அதை கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு போயிடுவாங்க, அது இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க, உடனே மக்கள் மத்தியில் அது ஒரு பரபரப்பாக பேசுவாங்க. ஸோ சேட்டலைட்டை அனுப்புனதுக்கப்புறம் அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளவு கோடி செலவு பண்ணி ஒரு சேட்டலைட்டை அனுப்பியாச்சு, இப்போ இந்த சேட்டலைட்டோட யூசேஜ் என்ன? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் இருந்தது தகவல் தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட்லைன் மட்டும்தான். ஸோ லேண்ட்லைனை தாண்டி அடுத்தது என்னன்னா, அப்போ தான் டிஜிட்டலைஸ் ஆகி அப்போ தான் வந்து இந்த சேனல்ஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சு அந்த காலகட்டம். ஸோ அப்போ தான் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் எல்லாருமே போனாங்க. இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா MBPS கணக்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஜிகாபைட்ஸ் கணக்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ வெறும் KBPS தான். இப்போ இந்த இன்டர்நெட்டினுடைய தகவல் தொழில்நுட்பத்தை அதிகமாக்குனாங்க அப்படின்னா இந்த செயற்கைக்குழுனுடைய ஒர்க் அப்படின்றது அதிகமாகும். இப்போ செயற்கைக்குழோட ஒர்க் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம அதுக்காக டிபெண்ட் பண்ணி வாழ்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுக்கான ஒரு அமௌண்ட்டை அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சிக்னல்ஸை செயற்கைக்கோள் கொடுக்குது, அந்த சிக்னலுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம கொடுக்குறோம், அந்த சிக்னலை நம்ம வாங்குறோம், அதை பயன்படுத்துகிறோம். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுன்றது அவங்களுக்கு போய் சேரும். இப்போ இதை வந்து மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துகிறோம். இப்போ உலகத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் மக்கள் எதுக்காக முதல்ல உள்ளே வந்து பார்ப்போம் அப்படின்னா, ஒன்று கடவுளை பற்றி பேசணும், அப்படி இல்லையா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அப்போ நமக்கு தெரியாத ஒன்று அப்படின்னா எல்லாருமே அந்த சமயத்தில் ஏலியன்ஸை பற்றியும் இந்த சித்தர்களை பற்றியும் அதிகமாக வந்து பேச ஆரம்பித்த காலகட்டம். அப்போது ஒரு ஏலியன் அப்படின்ற ஒரு புகைப்படத்தை போட்ட உடனே என்னாச்சு அப்படின்னா, உலகம் முழுக்க இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணக்கூடியவங்க, அதாவது வெறும் ஆஃபீஸ் ஒர்க்குக்காக மட்டும் யூஸ் பண்ணவங்க, இதில் ஒரு ஃபோட்டோஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வீடியோஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்நெட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமான வளர்ச்சி எட்ட ஆரம்பிக்குது அந்த 1900 அப்புறமா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார நோக்கத்தோடு தான் அமெரிக்கா இந்த ஏரியா 51 ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸை மக்கள் வந்து யூஸ் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரோட கூட்டுற சொல்கிறாங்க. ஸோ நம்ம நல்லா நம்ம மிங்கிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏரியா 51 அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட கட்டுக்கதை, ஒரு பொருளாதார ரீதியாக அவங்களை வளர்த்துக்கிறதுக்காக அவங்க உருவாக்குனதுன்றதை தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது.